முகில் எஃப்எம்மில் கேட்டுக்கொண்டிருப்பது பல்சுவை தோரணம். நம்மளுடைய பல்சுவை தோரணம் நிகழ்ச்சியில யூரி அலெக்சேவிச் ககாரின் அவரை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். யூரி ககாரின் மாஸ்கோ மாநகருக்கு மேற்க இருக்கக்கூடிய ஸ்காட்ஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய க்ளூஷினா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல March 9, 1934 பிறந்திருக்காரு. இந்த பகுதி இவர் பிறந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னா ககாரின் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடப்பட்டிருக்கு. இவருடைய பெற்றோர் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட்டு விவசாய பண்ணை ஒன்றில் வந்து கடமையாற்றிட்டு வந்திருக்கிறாங்க. சரடே உயர் தொழில்நுட்ப கல்லூரியில தொழிற்பயிற்சி பெற்று அங்க மென் விமான ஓட்டுநரா பகுதி நேரங்களில் பயிற்சி பெற்றுட்டு வந்திருக்கிறாரு. 1955 ஓரன்பர்க் விமான ஓட்டுநர் பாடசாலையில இணைந்து MiG-15 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் விமான ஓட்டுநரா பயிற்சி பெற்றுட்டு வெளியே வந்திருக்காரு. அங்க வேலண்டினா கெய்ரஸோவா அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை சந்திச்சு 1957 திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய முதல் பணி நேர்வே எல்லையில இருக்கக்கூடிய மூர்மன்ஸ் பகுதியில உள்ள ராணுவ விமான தளத்துல தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. 1960 மனிதனை விண்ணுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சோவியத் விண்வெளி திட்டத்தில் இணைந்து 20 விண்வெளி வீரர்களில் இவரும் ஒருத்தராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவங்களுக்கு அங்கே உடலியல் ரீதியாகவும் சரி உளவியல் ரீதியாகவும் சரி மிக மிக கடுமையான பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கடுமையாக பயிற்சியெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ககாரின், கெர்மன், டீட்டோ இந்த ரெண்டு பேருமே விண்வெளி பயணத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்களில் ககாரின் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உயிர் பீடத்தில் விண்வெளி பயணிக்கக்கூடிய முதல் மனிதரா அனுப்புவதற்காக இவர் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ககாரின் April 12, 1961 விண்கலத்துல பயணிச்சு விண்வெளிக்கு போன முதல் மனிதர் அப்படிங்கிற பெயரையும் இவர் பெற்றுட்டாரு. விண்கலத்துல முதல் முறையா பூமிய ஒரு தடவை இவர் வந்து சுத்தியும் வந்திருக்கிறாரு. அவருடைய விண்கலம் 1.48 மணி நேரம் வந்து பறந்திருக்கு அப்படின்னும் தெரிய வருது. பூமிய குவிய மையப்படுத்தி நீள்வட்ட பாதையில நெடு ஆரம் 203 மைல் குறு ஆரம் 112 மைல் உச்சியில சுற்றி வந்தது அந்த விண்கலம். விவசாயத்தை தன்னுடைய பின்னணியாக வச்சிருந்துருக்கிறாரு. அவருடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பம். இப்படி எங்கிருந்தாலும் சாதனையாளர்கள் உருவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அருமையான எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்கிறாரு நம்மளுடைய ககாரின். நம்ம ககாரின் March 27, 1968 இறந்தும் போயிருக்கிறார். இப்படி அருமையான ஒரு விண்வெளி சாகச வீரரை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.